வணக்கம். நான் உங்கள் ஏசர் க்ரியேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இது வரைக்கும் சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சப்ஸ்கிரைபர், ரெண்டு சப்ஸ்கிரைபர்னு கூடி கூடி இன்றைக்கி 250 பேருக்கு கிட்ட எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் நெட்டில் சும்மா சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நெஞ்சை உருக்கும் நீதி கதைகள் அப்படின்னு ஒரு பேஜ் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தா விக்கி மூலம் அப்படின்னு கூட அதில் ஒரு ஐகான் இருந்துச்சு. இப்போ கதைக்கு போகலாமே நம்ம. இந்த நெஞ்சை உருக்கும் நீதி கதைகள், இதை எழுதின ஆசிரியர் பேர் வந்து கவிஞர் வெள்ளையங்காட்டான். அந்த கவிஞர் பேர், அந்த ஆசிரியர் பேர் வந்து கவிஞர் வெள்ளையங்காட்டான். ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எனக்காண்டி ஒதுக்கிறேன், எனக்கு கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கலாம், இது கொஞ்சம் சுகமாக கூட இருக்கலாம் கேட்குறதுக்கு. என்னன்னா, ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. 1919 ஆண்டு செப்டம்பர் 12 நாள் உகாண்டா நாட்டில் மசாயி அப்படின்னு ஒரு ஆதிவாசி கிராமத்தில், ஆதிவாசிகள் வாழ்கிற மசாயிங்கிற ஆதிவாசிகள் வாழ்கிற ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவங்க இது. 1919 இது உண்மை கதையா இல்லை கற்பனை கதையாலாம் நமக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது அந்த மசாயி ஆதிவாசிகள் வந்து அடர்ந்த காடுகளில் சில நிலப்பரப்புகளில் வந்து தமக்கு சொந்தமாக்கி கொண்டு விவசாயங்கள் பண்ணிலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இந்த கொஞ்சம் பக்கத்தில் வந்து காடெல்லாம் நிறைய இருக்கிற ஒரு ஏரியா தான் நான் அது. இப்போ அந்த பகுதியில் வந்து அந்த கிராமத்தில் வந்து புதுசாக கல்யாணமாகி ஒரு தம்பதி, இளம் தம்பதிகள் வந்தாங்களாம். அப்போ அந்த ஊருக்குள்ளே வாழறதுக்கு வந்து அவங்களுக்கு வீடெல்லாம் கிடையாதாம். அப்புறம் ஒரு சொந்தமாக அவங்களே குடிலாம் கட்டி அவங்களால முடிஞ்ச கிழங்கு பழங்கள், அவங்களால முடிஞ்ச சின்ன செடி கொடிகள் காய்கறிகள்லாம் வச்சு விவசாயம் பண்ணி பொழைச்சி வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போது இவங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமான வாழ்வு தான், நல்ல ஆரோக்கியமான வாழ்வும் கூட. அப்போ இந்த சந்தோஷமான வாழ்க்கையில் வந்து அந்த பெண் வந்து தாய்மை அடைகிறாள். அந்த தாய்மை அடையும் போது இருக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வான சந்தோஷமான சுகமான ஒரு தருணம் தான். அப்படி அந்த தாய் வந்து குழந்தையும் பெற்றெடுக்கிறார். அந்த சூழ்நிலையில் அந்த தாய் தவறியும் போகிறார். அந்த தாய் தவறும் போது அந்த கணவன் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுறான். ஆனால் அந்த குழந்தையை கரசே தகருங்கிற சிந்தனையும் அவனுக்குள்ளே நிறைய இருக்குது. ஒரு பக்கம் தன்னுடைய விவசாய நிலங்களை வந்து அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்ற மிருகங்கள், அதாவது பன்றி, குரிலாக்கள், யானைகள், இதுகிட்டேருந்து பாதுகாக்கிற முக்கியமான ஒரு காலகட்டங்களில் அந்த தகப்பன் வாழ்ந்துகிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாய் இல்லாத பிள்ளைய நல்ல முறையில் வளர்த்தெடுக்கணும், அதனுடைய பசிக்கு வந்து தேவையான தருணங்களில் தேவையான நேரங்களில் வந்து அதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனமான ஒரு காலகட்டங்களில் அந்த தகப்பன் வாழ்ந்து போயிட்டுருக்காரு. இப்போ ஒரு நாள் திடீர்னு எப்பவும் போல இந்த வயலில் உள்ள செடி கொடிகளை பாதுகாக்கிறதுக்காண்டி வேலி கட்டவும், அந்த பழங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த தோட்டத்தை நோக்கி அந்த தகப்பன் போகிறாரு அதை பாதுகாக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி ஒரு ரொம்ப தூரமும் கிடையாது, அந்த குடில் வீடு வந்து ரொம்ப தூரமும் கிடையாது,
அந்த குழந்தையோட சத்தம் கேட்டால் உடனே ஓடி வந்துடுற அளவுக்கு தான் இருக்கு. இப்படி அந்த குழந்தை வந்து திடீர்னு ரொம்ப அதிகமான சத்தம் கேட்டுச்சு, குழந்தை அழுகிற சத்தம். அப்போ அந்த தகப்பன் வந்து, என்ன நம்ம பிள்ளை தொட்டிலில் கிடக்கிற பிள்ளை இப்படி சத்தமாக அழுகிறான் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டார். ஓடி வந்தபோது பார்த்தா அங்கே நிறைய கொரில்லாக்கள் வந்து பக்கத்தில் உள்ள பயிரெல்லாம் சேதப்படுத்திட்டு அந்த குடில நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தவர் தகப்பன் வந்து பதறிப்போய் ஓடி வந்து முதுகில் இருந்த தன் வில்லோட மெதுவாக அந்த குடில்கிட்ட மெது மெதுவாக நெருங்கிறார். இப்போ பார்க்கும்போது அங்கிருந்த ஒரு பெண் கொரிலா ஒரு 5 குட்டிகளோட மெதுவாக அந்த குடிலுக்குள்ளே போயிடுச்சான். இவரும் ஐயோ, ஒரு பெரிய கொரிலா நம்மளுடைய குடிலுக்குள்ளே நம்ம குழந்தைகிட்ட போயிடுச்சேன்னு ரொம்ப பயந்து மெதுவாக அந்த வில்லு எடுத்துகிட்டு மெதுவாக அதுக்கு பின்னாடியே மெதுவாக போனாராம். இப்போ உள்ள ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, இந்த அம்பை மெல்ல அவர் வந்து குறி வச்சு அந்த குறிலாவை தாக்குற சூழ்நிலையில் அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு. என்னதுன்னா, அந்த கொரிலா வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருந்துச்சான். சட்டுன்னு அந்த குழந்தையோடைய அழுகையெல்லாம் நின்றுச்சான். அப்போ ஒரு குரங்கு வந்து திடீர்னு தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்குதேன்னு அவரால் அந்த அம்பை அந்த குரங்கு மேலே ஏவவும் முடியல. இருந்தும் அந்த குழந்தை பாதுகாப்பாக தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் நெருடல்லையும் அந்த குடிலோட ஓரத்தில் நின்று அவர் அதை பார்த்துட்ருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தையோட அழுக நின்னதும் அந்த குழந்தையோடைய வயிறு நிறைய பால் குடித்ததுக்கப்புறம் அந்த தாய் குரங்கே தன்னுடைய கைகளால் அந்த குழந்தையை வந்து அந்த தொட்டில தூக்கி போட்டுச்சான். மீதி உள்ள தன்னுடைய குட்டிகளையும் எடுத்து அந்த தொட்டில தொங்கி விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு குட்டியோட சேர்த்து தன்னுடைய முதுகில் எடுத்து போட்டு அந்த குடிலேருந்து மெதுவாக வெளியே போச்சான். இப்போ திருப்பி அந்த தகப்பன் வந்து டக்குன்னு வந்து அந்த குழந்தைய எடுத்து பார்க்குறாரு. அந்த குழந்தையோட வயிறுலாம் நிறைஞ்சிருக்கு. பார்த்து அந்த அப்பாவை பார்த்து சிரிக்குது. இப்போ இந்த விஷயங்கள் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயமாகவும், இதை எப்படி வெளிப்படுத்தினே தெரியாத அளவுக்கு ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவமாக அவருடைய வாழ்க்கையில் அமையும். அதே மாதிரி இது கொஞ்ச காலம் நடக்கலை, இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அந்த குழந்தையோட சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவர் ஓடி வராரோ இல்லையோ அந்த தாய் குடமுடைய அந்த கொரிலா குரங்கு வந்து காட்டிலேருந்து ஓடி வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு போவோம். இது இந்த குழந்தை வளர வளர அந்த குரிலாவும் வர்றதை நிப்பாட்டிருச்சான். இதில் இந்த கதையில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, மனிதனாய் பிறந்து விலங்காய் வாழும் உலகில் விலங்காய் பிறந்து மனிதத்தன்மை என்னும் கருணையை காட்டிய கொரிலாவை நாம் நம் வாழ்வில் மறக்க முடியுமா அப்படின்னு அந்த கவிஞர் எழுதியிருக்காரு. சரிதானங்க, நம்ம வாழ்கிறது கொஞ்ச காலம், இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு யாருக்கிட்டேயும் சுடுசொல் பேசாமல் அன்பாக நம்மளால் முடிஞ்சவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கருணையாக நடந்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து முடிக்கலாமே. இதுவரைக்கும் என்னுடைய சத்தத்தை வந்து என்னுடைய வாய்ஸை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்டது ரொம்ப நன்றி. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏஎஸ்ஆர் க்ரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து இன்னும் 2-3 பேருக்காவது போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள்.